இந்த குழம்பு தான் எல்லாம் தின்னுட்டு இருக்க போல இருக்கே. தேவையில்லாம பேசாத, ஏதோ பேசணுன்றதுக்காக எல்லாம் பேசாத. நீ கம்மன் இருந்தாலும் நீ சீக்கிரம் கடை முதல்ல குளிச்சியா நீ? நீ கிச்சன் பக்கமே வராதன்ற. நான் வேலைக்காரி வச்சுக்கதான் போற, வேலைக்காரி வச்சுக்கதான் போற. நாளைக்கு பேப்பர்ல ஆடு கொடுத்து பரவாயில்ல, 10,000 ரூபாய் சம்பளம்னாலும் பரவாயில்ல. நான் சுத்தமா சமைக்கிற மாதிரி ஒரு ஆமா ஆமா. ஏன்னா உங்க வீட்டுல வந்து நீ எல்லா வேலையும் சரியா பாவமா இருக்கும். நான் பார்த்தா ஒரு வேலைக்காரி வைக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்க பாதி வேலை பிரிச்சுப்பாங்க. அவங்க அந்த சமைக்கிறது, இந்த கிச்சன் ஒர்க், பாத்திரம் துலக்கிறது அவங்க பாத்துக்கிட்டோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. வரவங்க சுத்தமா வச்சுப்பாங்களா? வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி வெளியே துரத்திட்டு வரவங்க உள்ள சேர்த்து. யாரு மகாலட்சுமி? நாதான். நீ மகாலட்சுமி கிடையாது. நீ வேற மூதேவி. ஏ டைம் ஆகுது, எவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருக்க நீ? என்னத்த சமைக்கிற நீ? எத்தனை கை இருக்கு? 10 கை இருக்கு. 10 கை இருந்தா மட்டும் அப்படி நீ பண்றுவ எல்லாத்தையுமே பக்காவா? எனக்கு நீச்சன்குள்ள எனக்கு என்ன பண்றேன் தெரியல. சென்ட் பாட்டில காலி பண்ணி காலி பண்ணி குளிக்கிற குளிக்கிறான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இப்படி சுத்தப்பட்ட இல்லாம சமைச்சு அதை வேற எனக்கு போட்டுட்டு இப்படி எச்ச வேற பண்றத பத்தி நீ என்கிட்ட பேசாத. இல்ல இல்ல, நான் என்ன பண்றேன் இங்க பாரு, நான் பேசாம வேலைக்காரி வச்சுக்கிறேன். வெளியில பெருக்கிறது அந்த வேலை மட்டும் பாரு. எனக்கு சுத்தபத்தமா சமைச்சு எனக்கு போடுற மாதிரி இருந்தா பண்ணு, இல்லன்னா நீ விட்டு. நான் ஒரு நல்ல ஒரு பிராமினா பார்த்து ஒரு ஆச்சாரமான ஒரு மாமியா வச்சு நான் வந்து இங்க பாத்துக்கிறேன். வேண்டாம், நான் ஆச்சாரமா இல்லாம பின்ன பீச்சரமா வர்க்க நானு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டே வேண்டாம். தயவு செஞ்சு உன்னை யாரு நீ கிச்சன் பக்கமே வராதன்ற. நான் வேலைக்காரி வச்சுக்கதான் போறேன், வேலைக்காரி வச்சுக்கதான் போறேன். நாளைக்கு பேப்பர்ல ஆடு கொடுத்து பரவாயில்ல, 10,000 ரூபாய் சம்பளம்னாலும் பரவாயில்ல. நான் சுத்தமா சமைக்கிற மாதிரி ஒரு ஆமா ஆமா. ஏன்னா உங்க வீட்டுல வந்து நீ எல்லா வேலையும் சரியா பாவமா இருக்கும். நான் பார்த்தா தெரியுண்ட எனக்கு ஒரு வேலைக்காரி வைக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்க பாதி வேலை பிரிச்சுப்பாங்க. அவங்க அந்த சமைக்கிறது, இந்த கிச்சன் ஒர்க், பாத்திரம் துலக்கிறது அவங்க பாத்துக்கிட்டோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இந்த பாரு, அத நான் ஒண்ணு கேக்குறேன், அதனால எல்லாரும் வீட்லயும் இந்த வேலைக்காரினாலே ஒரு தப்பான நடத்தமா பாக்குறீங்க. ஏன் வேலைக்காரிங்களாலே வந்து தப்பான ஆளுங்களா? அப்படிதான் கிரியேட் பண்ணிட்டீங்க. அது என்னது இது? ஏன் நம்ம கூட தான் வீட்டு வேலை பார்த்து காப்பாத்துறாங்க சின்ன வயசுல? என்ன நீங்க எப்ப பாரு, எல்லா இடத்துலயும் பாக்குறேன். அதே மாதிரி இந்த பணம் எடுக்கிறவனும் சரி, இந்த வடிவேல் காமெடி, இந்த சந்திரமுகியில கூட வடிவேல் பார்த்தா இந்த வேலைக்காரி பின்னாடியே போறது. வேலைக்காரிங்கன்னா உங்களுக்கு கேவலமா போயிடுச்சா? எத்தனை வீட்டுல திரும்ப பொம்பளை வீட்டு வேலை பார்த்து தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. என்ன உணர்வு பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க சும்மா இருந்தா ஏன் கிரியேட் பண்ணி விடுறாங்க சொல்லு. எங்கடா சொல்லு, வேலைக்கார வேலை செய்யறவங்கிட்ட கேட்டு பாருங்க. இனிமேல இருந்து எந்த வேலைக்காரியும் தப்பான கண்ணோட்டத்துல பாக்கவும் கூடாது, படத்திலயும் காட்ட கூடாது. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, நாய. நீ தான் பாவையா
எங்கேயும் போக முடியாம எந்த படிப்பறிவு இல்லாம என்ன தொழிலுக்கு போதுன்னு தெரியாம தான் வீட்டு வேலை பாத்துட்டு இருக்காங்க. அவங்களையும் போயிட்டு மாதிரி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, நீ வேலை கறி வச்சுக்கணும் வேணாம் சொல்ல, இங்க எதுவுமே நடக்கலாம், நீ வைக்கலாம், எல்லாத்துக்கும் நான் செய்யறேன், அப்படியே நீ வைக்கிற. இப்ப நீ என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? வேலை கறிய நீ எதுக்கு வைக்கிறன்னு கேட்டேன். சாப்பிடறப்பது வருது. நீ மகாலட்சுமி கிடையாது, நீ மூதேவி. வேண்டாம் சாப்பாடு, சீரியஸா வேண்டாம் எனக்கு சாப்பாடு. இப்படி மொழ பண்ணி குழப்பி அதை போட்டு ஐயோ கருமத்தை, அந்த மீன் தண்ணி பெசாம அந்த மீன் தண்ணி தூக்கி தலையில ஊத்திக்கோ, நல்லா கம கமகம்னு வாசனையா இருக்கும். என் தலையில நீ உன் தலையில ஊத்திக்கோ. ஆல்ரெடி பார்த்தாலே மீன் காட்சி மாதிரிதான் இருக்கு. எல்லாம் காசிமேட்ல மீன் வெட்டுற ஆளுங்க எல்லாம் உன்ன மாதிரிதான் இருக்காங்க. என்ன 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 மீன் காட்சி? என் மீன் காட்சினா அவ்வளவு கேவலமா போச்சு. அவங்க ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறீங்க. நீதான் போட்டு நக்கி பார்த்த பாரு, வேண்டாம் எனக்கு சாப்பாடு.